தமிழ் உங்களில் ஒருவன் உறவுகள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த பேசிக்ஸ். இன்றைக்கி அடுத்த ஒரு எபிசோட் சொல்லியிருக்கும். இந்த ஒரு ஸ்லாபு தெரியுதா, காங்கிரட்டு, அப்புறம் இங்கே ஒரு லிண்டல் பீம் தெரியுதா. ஸோ இந்த ஒரு ஒர்க்கு தான் இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோரில் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒவ்வொரு வீடியோஸ்லேயே காமிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கவர் பண்ணி ஒரே வீடியோவில் கவர் பண்ணி காட்ட போகிறேன் நான். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு பலகெல்லாம் அடித்து ரெடி பண்ணுவாங்க. முட்டெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக எல்லாம் செக் பண்ணி அதுக்கு மேலே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் போட்டு மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அண்டு ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக உங்களுக்கு கண் பார்வைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததுக்கு சாரி. அண்ட் நேற்று கூட நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு பிரதர் எப்போ போடுவீங்க, அடுத்த எபிசோட்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கோன்னு. ஐயோ அப்படின்ட்டு சரின்ட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டாப்பிக். மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். லிண்டல் பீம் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அப்புறம் ரிங்கு, அதுக்கும் தனி சைஸ் சின்ன சின்ன ரிங்கு இருக்கும். ஸோ ப்ராப்பராக அந்த கனெக்டிவிட்டி முதற்கொண்டும் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி போடணும். நம்ம காங்கிரீட் போடுவோம்ல, அதே கான்செப்ட் தான். பலகை அடிக்கணும், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணணும், கம்பி கட்டணும் கரெக்டாக ப்ராப்பராக. அதுவும் இல்லாமல் லெவல் பார்க்கணும். அங்கே பார்க்குறாங்க பாருங்கள். ஏன்னா இப்போது மேலே இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மேலே ஏறி ஒன்று கீழே இறங்கி அப்படிலாம் அலைன்மெண்ட்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. அதனால் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அலைன்மெண்ட் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு பில்டிங் கட்டும் பொழுது அது ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது, இப்போ நம்ம ஒரு பேப்பரில் ஒரு ட்ராயிங் போடுறோம் அப்படின்னா ஸ்கேலை வச்சு ஈஸியாக அது ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக மார்க் பண்ணி போட்டுடலாம். ஆனால் ஒரு பில்டிங் கட்டும்போது அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பிசுறு தட்டுச்சினாலுமே அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மேலே அந்த வீடு இருக்கும்போது அப்படியே அந்த டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா மேலே டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ரைட்டாக. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். அண்ட் இது ஸ்டேர் கேஸ்க்கு, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் அப்படியே சைடு டு சைடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஸ்டேர் கேஸ் எதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த லிண்டல் பீம்க்கு காங்கிரீட் போடும்போது சரி இந்த லெவல் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ அப்படி தான் ஒரு செங்கலில் வச்சுருவாங்க. ஸோ செங்கலில் வச்சுட்டு அந்த டாப்பு, அந்த சைடு இருக்க செங்கலோட டாப்பும் இந்த சைடு இருக்க செங்கலோட டாப்பையும் வச்சு பார்த்தாங்கன்னா அப்படின்னா டியூப் லெவலில் செக் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ இறங்கியிருக்கு, எது இறக்கணும் அப்படின்னு. ஸோ கீழே இருக்க முட்டு வந்து சரி பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்ருப்பாங்க. இது முடித்ததுக்கப்புறம் மேலே ஸ்லாபு போடுறதுக்கு நம்ம மேலே ஏறணும் முறைட்டாக கொஞ்சம் ஒர்க் இருக்கிற, அதனால் ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கமாக போகலான்னு பார்த்தேன், மர கிளை இருந்தது, அந்த பக்கம் கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போக முடியலை. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, இங்கேருந்து கீழே விழுந்தால் அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு. பார்த்துங்க, செகண்ட் ஃப்ளோர் ரைட்டில் இருக்கும். ஸோ மேலே இருக்க நம்ம நின்றுட்டுருக்கோன்ற பட்சத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்கணும். இடம், நம்ம நடந்து போகிறது, நம்ம ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் இங்கே ரிஸ்க் இருக்குது. பார்க்க தான் நம்ம வீடை வந்து அழகாக கட்டுறோம், இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறது. பட் இதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது இதில் அனுபவத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த கிளையெல்லாம் பார்க்க அழகாக இருந்தது. செடி இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடணும். அந்த இடத்துல காயப்படக்கூடாது, காஞ்சிடக்கூடாது. ஸோ ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ கார்னரில் குட்டுறாங்க ரைட்டாக, பக்கத்தில் பில்டிங் இருக்குது. ஸோ அவங்க மறந்துடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை, நாம் தான் சொல்லணும். பக்கத்தில் பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் தெரிக்கக்கூடாது. தெரிக்க விடாமல், தெரிக்க விடலாமா, மைண்ட் அங்கே போகுதுல, தபலகா கமான், ஓகே. ஸோ அங்கே தெரிக்காமல் ப்ராப்பராக கொட்டணும். ஏன்னா நாளைக்கு தேவையில்லாத இந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வெள்ள சவர், அந்த பக்கத்து பில்டிங்கில் கண்டிப்பாக தெரியும். அதனால் நாம் தான் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அந்த இடத்துல கொட்டும்போது. ஸோ அது ஒன்று. இப்படி தான் ஒருத்தர் ஏணியில் வாங்கி நின்றுக்கிட்டு வாங்கி வாங்கி கொட்டுவார். ஸ்பீடாக போகுதில்ல, நான் தான் எடுத்தேன். ஏன்னா இது ஃபுல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நம்ம கவர் பண்ண முடியாது ரைட்டாக. அதனால தான் சரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அவர் என்ன ப்ராசஸ் பண்ணுறாருன்றத உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம்ல. ஸோ அதுதான்
இதோ தண்ணி ஊற்றுறாரு ஃபர்ஸ்ட்டு. தண்ணி ஊற்றிட்டு அண்ட் அன்சீட ப்ரொஜெக்ஷன் இருக்கு ரைட்டா. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷேட் எல்லா விண்டோவுக்கும் வரும். அதாவது சூரிய ஒளி கொஞ்சம் உள்ளே வராமல் இருக்கு, மழை பெஞ்சுன்னா சாரல் உள்ளுக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ லிண்டல் பீமோட திக்னஸை விட சன்ஷேடு திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ லிண்டல் பீம்லேருந்து சன்ஷேடு முடிகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோப் கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டு விடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த செங்கல்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். செங்கல்லாம் வச்சு மட்டப்பழகெல்லாம் வச்சு அதுக்குள்ளே திக்னஸ் அதிகமாக போட்டு விடுவாங்க. அப்புறம் ஸ்லாப் ஸ்லாபும் அதே மாதிரி தான். லிண்டல் பீம் திக்னஸோட ஸ்லாப் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ஸ்லாபுக்கு காங்கிரீட் கொட்டுறாங்களே அந்த தடிசர் இருக்குல்ல நீட்டவன், அதுதான் பீம். ஓகேவா, லிண்டல் பீமு லிண்டல் ஸ்லாபு அந்த பக்கம் இருக்குது சன்ஷேட், சன்ஷேட் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, ஸோ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்படி தான். அண்டு படி ஸ்டெப்ஸ் ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்துட்டு செங்கல். அதாவது மெட்டீரியல்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மெட்டீரியல்ஸ் மேலே ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் இங்கே லே பண்ணி போர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம மேலே அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ நம்ம சைட் இன்ஜினியர், ஐயோ நம்ம இன்ஜினியர் மேலெல்லாம் இப்படி ஏறி பார்க்குறது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நாம தான் முழுக்க முழுக்க காரணம். வேலை செஞ்சவங்க நம்ம குறை சொல்லவும் முடியாது, தப்பு சொல்லவும் முடியாது. ஏன்னா மேலே ஏறி ப்ராப்பராக செக் பண்ணணும், வாட்ச் பண்ணணும். நான் பக்கத்து பில்டிங்கில் ஏறி நின்றுக்கிட்டேன், அந்த பக்கம் நின்று நிற்கிறதுக்கு வசதி இல்லை, எசவு இல்லை, அதெல்லாம் காங்கிரீட் கொட்டிக்கிட்டு வேறு வராங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மேலே ஏறி நின்றணும், பார்த்தணும், செக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் ரைட்டாக எல்லாம் ப்ராப்பராக ஸ்பேசிங் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டெப்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த காங்கிரீட் ஃபுல்லாக போர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் காங்கிரீட்டை போர் பண்ணி லே பண்ணுவாங்க மத்தியானத்துக்கு மேலே. ஸோ அதான் இவங்க ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. கீழே ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பார். அண்ட் அதுதான் சொன்னேன் ரைட்டாக மேலே போய் நீங்கள் செக் பண்ணணும், கவர் பிளாக்லாம் கரெக்டாக வச்சுருக்கா இல்லையா, ஸ்பேசிங்லாம் கரெக்டாக விட்டுருக்காங்களா, பீம்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா. ஸோ இப்போ நான் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நின்றுருக்கேன், மேலே ஏறி நின்றுட்டு உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன். பார்க்கும்போது பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக முக்கவாசி முடிச்சிட்டாங்க. இதோ இப்போ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் முடிச்சுட்டு சாப்பிட போடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டால் ஸ்டெப்ஸுக்கு போடுவாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பேன்னு நினச்சிக்கோங்களேன். ஆமாம், ரெண்டு வாரத்துக்கு மேலேயே இருக்கும் முன்னாடியே. ஸோ அப்போ ஷூட் பண்ண வீடியோ இப்போ தான் உங்கள் கண் பார்வைக்கு வருது. ஸோ தட்ஸ் இட். அண்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இந்த ஓரத்தில் நிற்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க, ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸு அன்லோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டில் இருக்கு. ஏன்னா நான் நிறைய தடவை இந்த மாதிரி கார்னரில் நிற்கும் போதுலாம் கொஞ்சம் நிறைய ஸ்லிப்பாகிருக்கு எனக்கு, ஸ்லிப்பாகி கம்பியெல்லாம் பிடிச்சி நின்றுருக்கேன். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ்லேயே வழுக்கிலாம் ஸ்லிப்பாகி விழுந்து எனக்கு காலெலாம் கொஞ்சம் அடிபட்டு இருந்திருக்கு. ஸோ அதுதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சைட்டில் நாம் ஜாக்கிரதையாக இருந்தாலுமே நிறைய ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேகமாக கட்டுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கட்டுறது நீட்டாக தெளிவாக கட்டணும். இது வந்து பாயிண்ட் நம்பர் டூ தான். பாயிண்ட் நம்பர் ஒன் என்னென்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அது நம்மளுக்கும் சரி, லேபர்ஸ்க்கும் சரி, வரவங்களுக்கு எல்லாருக்குமே சுற்றி இருக்கவங்களும் சரி, சேஃப்டி தான் நம்ம ஃபீல்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சேஃப்டிக்கு தான் கொடுக்கணும். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா நடந்து போயிட்டு இருப்போம், செங்கல் திடீர்னு மேலேருந்து கீழே விழுந்துடும், ஏதாவது தவறி விழுந்துருச்சு அப்படின்னா மண்டையில் விழுந்து பிறந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம தான் ஜாக்கிரதாக இருக்கணும். ஸோ இதுக்காக தான் அந்த கேப்லாம் போடுவாங்க ரைட்டு, கேப்பு ஷூலாம் போடுறதுக்கு தான், ஆணி எதுவும் காலில் குத்திடக்கூடாதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அது வந்து மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் தான் கம்பல்சரி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இது எல்லாம் நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் தானே, நம்ம தான் இதெல்லாம் அந்தளவுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பட் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. தண்ணியெல்லாம் சுட்டது தெரியுதா சன்ஷேடில் இருந்து. ஸோ எஸ், இப்போ ஸ்டெப்ஸுக்கு இந்த சொன்னால கீழே ஃபஸ்ட்டு ரஃப்பாக போடுவாங்க ஓரளவுக்கு, அப்புறம் மேலே கொஞ்சம் காங்கிரீட்டை நல்லா போட்டுட்டு அப்புறம் லெவல் பண்ணி விடுவாங்க. லெவல் பண்ணி இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அடுத்தது தான் அது ஸ்டெப்ஸு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அடுத்த நாள். ஸோ அதுதான், இதுதான் நம்ம லிண்டல் பீம், லிண்டல் பீமு அதுதான் லிண்டல் பீம் ஒன்று தான். ஸோ லிண்டல் ஸ்லாபு, அப்புறம் ப்ரொஜெக்ஷனு, சன்ஷேடு, அப்புறம் ஸ்டெப்ஸு, இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம்
ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு நம்ம க்யூரிங் பண்ணணும் ஆஸ் யூஷுவல். எந்த ஒரு காங்க்ரீட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடம் லெஃப்டில் காங்க்ரீட் கம்மியாக இருக்கும், ரைட்டில் அதிகமாக இருக்கும். இதை நான் சொன்னேன், சொன்னியே அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி ப்ராப்பராக லெவல் பண்ணி விட்டுட்டு தான் நான் கிளம்பியே போனேன் சாப்பிட்றது. சாப்பிட ரொம்ப லேட் ஆயிடுச்சு லன்ச் டைமுக்கு. நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதுதான், ரொம்ப லேட்டாகும் சாப்பிட்றது, லன்ச் டைமுக்கு சாப்பிட முடியாது. ஸோ இது வந்துட்டு பிரித்ததுக்கப்புறம், பிரித்ததுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த நாள் மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இருக்கும். பிரித்ததுக்கப்புறம் நம்ம போட்ட காங்கிரீட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி தான் இது பீம், லிண்டல் பீமு எப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காங்கிரீட்டை க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, அதை நம்ம தள்ளி போடவே கூடாது. ஸோ டெய்லியும் வந்து நான் க்யூரிங் பண்ணிட்டு போவேன் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ ஸ்டெப்ஸ் பாருங்கள், அது நீட்டாக லெவல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நேற்று பார்க்கும்போது வர வரையாக இருந்துச்சுல, இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் மேலே ஏறிட்டு இருக்கேன், எந்த இடத்துல ஏறிட்டுருக்கேன் தெரியுதா, ஆத்தாடி. ஸோ பாருங்கள் ஸ்லாபு, ஸ்லாபு பீமு இப்படி தான் இருக்கும். நேற்று போட்ட நம்ம போட்ட காங்கிரீட்டை வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே நடக்கும்போது ஜாக்கிரதையாக நடக்கணும், சேஃபாக நடக்கணும். அண்டு சின்ன குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் மேலே தனியாக வந்து ஏறிண்டு பார்க்கக்கூடாது, பெரியவங்க கூட இருக்கணும். சைட் இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் யாராவது கூட வச்சுக்கோங்க, தனியாலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் நான், அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ தண்ணி நான் தான் பூ மோட்டர் போட்டுட்டு வந்தேன் இப்போ க்யூரிங் பண்ணுறதுக்கு, தண்ணி விடணும். மேலே நின்றுருக்கேன், மேலே நின்று உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ அதுதான் அடுத்தது க்யூரிங் பண்ணுற வீடியோ பார்ப்பீங்க. இன்றைக்கு உண்டான எபிசோட்ஸ் அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி எல்லாம் பிறந்தாலும் கொண்டாடுறீங்களா, உங்கள் எல்லாருமே இனிய பிறந்தாலும் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நான் அன்பேசுவோம், லைஃப்பில் எல்லோரும் பெரிய அளவாங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க போனால் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பில் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க, அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து ரீச் ஆகும். ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் எஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடம் மருந்து படிபெறுவது உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல், ஸ்டே டியூன், டடா அண்ட் பாய். அன்பேசுவோம்.